மித்ரன் அவர்களுடைய டைரக்ஷனில் மார்ச் 3 அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்த அரியவன் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோமே. இந்த மூவியில் இஷாந்த், ரிஷி பிரணா, டேனியல் பாலாஜின்னு நிறைய பேர் இன்னும் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோடைய ஒன்லைனை பற்றி பார்த்துடலாம். இது ஒரு புது ஒன்லைன்லாம் கிடையாது, ஏற்கனவே தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட் இண்டஸ்ட்ரியை அடிச்சு தொழிச்ச ஒரு கதை தான். டேனியல் பாலாஜி ஒரு கேங் வச்சிருப்பாரு, அதுக்குள்ளே இருக்கிறவங்களாம் சில பொண்ணுங்களை லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ண வச்சு அவங்களுக்கு தேவையான சில காரியங்கள் எல்லாத்தையுமே நடத்திக்குவாங்க. அந்த பொண்ணுங்க வெளியே சொல்ல முடியாமல் உள்ளேயும் சொல்ல முடியாமல் அவங்க சொல்கிறது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இதில் ஒரு கபடி வீரராக தான் இருப்பார். அவர் லவ் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு அதே ப்ராப்ளம் வந்து அதுக்குள்ளே நம்ம ஹீரோ இன்வால்வ் ஆக ஆரம்பிப்பார். நம்ம ஹீரோ இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் இந்த மூவியில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது, அதுக்கப்புறம் இது எப்படிலாம் நடந்தது அப்படின்ற மாதிரி தான் அரியவன் மூவியோடைய டோட்டல் ஸ்க்ரீன் பிளேவும் அமைச்சு வச்சிருக்காங்களே. மூவியை பொறுத்தளவுக்கு இது ஒரு பழைய கதையாக இருந்தாலும் காமிச்ச விதமும் ஸ்க்ரீன் பிளேவை நகர்த்தின விதமும் நிறைய பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லணும். புதுசு புதுசாக சில விஷயங்களையும் காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் பாடல்களாலையும் மியூசிக்காலையும் சும்மா கவர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணுமே. இந்த மூவியை பொறுத்தளவுக்கு எல்லாருமே பயங்கரமான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருந்தாங்க. அவங்கவுங்களுடைய போஷனை கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணுமே. ஏன்னா பார்க்கக்குள்ள அப்படி தான் இருந்தது. ஏற்கனவே 2022 மித்ரன் ஜவஹருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகியிருந்த திருச்சி ட்ரம்பள மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை கொடுத்தது. அதே வகையில் கண்டிப்பாக இந்த மூவியும் கொடுக்கும்னு நினைக்கிறேன். கதையை வச்சு போகிறத விட ஸ்க்ரீன் பிளேவை வச்சு பார்க்கும்போது இது ஒரு சூப்பரான ஸ்டோரி, ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவிக்கு தேட்டருக்கு போகலாம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கவே முடியல தான், ஏன்னா ரொம்ப சினிமாவாக காமிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஓரளவு இந்த மூவி சூப்பராக தான் இருக்கு. மற்றபடி ஒரு நல்ல சினிமோடகிராஃப், ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஒரு நல்ல மியூசிக் சாங்ஸ்னு நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இந்த சினிமாட்டிக் லெவல் காமிச்சிருந்தது மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா இந்த மூவி இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஓரளவுக்கு தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுற ஒருத்தான மூவி தான் இந்த அரியவான் மூவி.